இங்கு வருகை புரிந்திருக்கும் பெரியோர்களையும் தாய்மார்களையும் தெய்வீக பேரவையின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறோம். அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ஜோதியாய் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்து அனைத்து புவனங்களையும் ஆட்டி படைப்பவளே அன்னை பராசக்தி. அவளை உள்ளன்போடு வழிபட்டு வரும் மெய்யன்பர்களின் வாழ்க்கையிலே பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் அன்றும் இன்றும் ஏன் என்றுமே நடத்திக் கொண்டுதான் இருக்கின்றார். அத்தகைய தெய்வீக அனுபவங்கள் அருட்கவிகளாய் வாழ்ந்த பல புலவர்களுக்கு ஏற்பட்டுள்ளன. அது குறித்து அவர்கள் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் பாடியுள்ளார்கள். அப்பாடல்களில் காணப்படும் விஷயங்கள் யாவும் அவர்களுடைய சொந்த அனுபவமா அல்லது கற்பனையா என்பது குறித்து இந்த பட்டிமன்றத்திலே பலர் வாதாடுவார்கள். அதற்கு நடுவராகி இருக்கும் வாய்ப்பினை அடியேன் பெற்றுள்ளேன். முதலாவதாக புலவர்களுடைய அனுபவம் தான் என்பது குறித்து பேசுவார்கள். தகுதிமிக்க நடுவர் அவர்களே, கற்றுணர்ந்த பெரியோர்களே, உலக மகா கவிஞர்கள் அத்தனை பேருமே அன்னை பராசக்தியை ஆராதித்தவர்கள் தான். அந்த மகாசக்தியின் அருள் கிட்டாமல் எந்த ஒரு புலவனுமே மகாகவி என்ற நிலை அடைந்தது கிடையாது, அடையவும் முடியாது. உதாரணத்திற்கு வடமொழி புலவன் வடமொழி கவிஞன் காளிதாசனை எடுத்துக்கொண்டால் அவன் பெயரிலேயே எங்கள் கூற்றுக்கு ஆதாரம் இருக்கிறது. தென்மொழி கவிஞன் கவிச்சக்கரவர்த்தி கம்பனை எடுத்துக்கொண்டால் பேரணந்தூரிலே காளி கோயிலிலே பூசாரியாக பற்பல் ஆண்டுகள் அன்னை பராசக்திக்கு பெரும் சேவை செய்திருக்கிறார். காலமேக புலவனை எடுத்துக்கொண்டால் திருவானை காவலிலே அன்னை அகிலாண்டேஸ்வரியின் எச்சில் அமிர்தத்தை உண்ட மருகணமே மண்டூகமாக இருந்தவன் மகாகவி என்ற நிலை எட்டிவிட்டார். இந்த வரிசையில் வைத்து பார்த்தால் ஒட்டக்கூத்தன் யார்? திருநாட்டின் பெருங்குடி மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நம் நாடு செய்த தவப்பயனால் தோன்றிய பெருமகனார் செங்குந்த வேளாளர் இனத்தை சிறப்பிக்க வந்த செம்மல் அரசவை தலைமை புலவர் ஒட்டக்கூத்தரின் 56வது பிறந்த நாள் விழா அரசு மண்டபத்தில் கோலாகலமாக நடைபெறும். விழாவின் சிறப்பு அம்சமாக நம் மன்னரும் மகாராணியாரும் தங்கள் திருக்கரங்களால் புலவர் பெருந்தகைக்கு கனகாபிஷேகம் செய்வார்கள். அவ்வமயம் கூத்தர் பிரானை பாராட்டி கவிவாட விருப்பமுள்ள புலவர் பெருமக்கள் விழாவில் கலந்து கொள்ளலாம். தரமான கவிதைக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும். இது நமது அமைச்சர் பெருவுடையாரின் ஆணை. இன்னொரு நமது பஞ்சம் ஒழிந்தது. ஆமா, எப்படி ஐயா? புலவர்களுக்கு பரிசளிக்கப்படும் என்று சொன்னாரே. சொன்னாரே, தரமான கவிதைகளுக்கு என்று ஒரு பதத்தை பயன்படுத்தினாரே, அதை நீங்கள் கவனிக்கவில்லையா? கம்பர் பெருமானே வணக்கம். வணக்கம். என்ன, புலவர்கள் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருப்பதை பார்த்தால் ஏதோ ஒன்றை எட்டி பிடிக்க முயற்சிப்பது போல் தோன்றுகிறது. நாளைய தினம் நடக்கவிருக்கும் கூத்தரின் பிறந்த நாள் விழாவில் தரமான பாடலுக்கு தக்க பரிசளிப்பதாக பறையடித்தார்கள். ஆமாம், அதற்கு நீங்கள் எல்லோருமே முயற்சிக்கிறார்கள். அங்குதான் ஒரு குழப்பம். என்ன குழப்பம்? கூத்தர் குரான் முன்கோபக்காரர் மட்டுமல்ல, எத்தகைய திறமை வாய்ந்த புலவர்கள் அவர் முன் பாடினாலும் அதில் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து அவர்களை சிறையிலே அடைத்து திறங்களை வெட்டி விடுவதாக கேள்விப்பட்டோம். நீங்கள் கேள்விப்பட்டது அத்தனையும் தவறு. தகுதி அற்ற புலவர்களைத்தான் அவர் தண்டித்திருக்கிறாரே தவிர, தகுதி பெற்ற புலவர்களுக்கு அவர் தலைவணங்க என்றுமே தவறியதில்லை. கவி சக்கரவர்த்தி கம்பர் என்று பட்டம் கொடுத்தார். ஆனால் ஒட்டக்குத்தரோ கலைவாணியின் மறு அவதாரம் என்றே நான் சொல்லுவேன். நாவுக்கு அரசர் பறந்த இந்த தமிழகத்தில் நாட்டுக்கும் அரசராக இருந்த ஒரே புலவர் ஒட்டக்குத்தர் தான். அது எப்படி? அதாவது, இன்றைய நமது மன்னருக்கு 7 வயதாக இருக்கும் பொழுது அவரது தந்தை காலகதி அடைந்து விட்டார். அப்பொழுதே நமது மன்னரை கூத்தரின் கையில் ஒப்படைத்துச் சென்றார். அன்று முதல் இன்று வரை நமது மன்னரின் அன்புக்கு தந்தையாக, அறிவுக்கு ஆசானாக, ஆற்றலுக்கு அமைச்சராக இருந்து நாட்டை வழிநடத்தி செல்கிறார். அன்றே மகாசக்தியிடம் அளவு கடந்த பக்தி கொண்டவர். அவருடைய திருவருளுக்கு பரிபூர்ணமாக பாத்திரமானவர். அவரை புகழ்ந்து எழுதுவதற்கு நீங்கள் இவ்வளவு குழம்புவானே? எங்கள் குழப்பம் தீர்ந்தது கம்பர் பெருமானே.
வெட்டி விடுவோம். உத்தர பெருமான் இன்னும் வரவில்லையா? அவர் வந்து விடுவார் என்ற நம்பிக்கையில் தான் நிகழ்ச்சிகளை சுவஞ்சிடும். அதனால் என்ன, நீங்கள் இருவருமே சென்று என்னுடைய பல்லக்கில் அவரை அழைத்து வாருங்கள். உத்தரவு மன்னா. தாயே வர வேண்டும். எங்கே அதிகாரியும் அமைச்சரும் தளபதி அவர்களும்? தாயே, இன்று தங்கள் கணவர் பிறந்த புனித நாள் அல்லவா? விழா மண்டபத்திற்கு அரச மரியாதையோடு அவரை அழைத்து வருவதற்காக அரசர் தன்னுடைய பல்லக்கையே அனுப்பி வைக்கும்படி எங்களுக்கு உத்தரவிட்டார். அவரை அழைத்து செல்வதற்காக இருவரும் வந்திருக்கிறீர்களா? இல்லை தாயே, உத்தரபிரானை பல்லக்கில் அமரச் செய்து அதை நாங்கள் இருவரும் சுமந்து செல்லும் பாக்கியத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே நாங்களுக்கு. தாயே, உத்தரபெருமான் புறப்பட தயாராகிவிட்டாரா? அவர் நள்ளிரவே தன் தாயாரை அழைத்துக் கொண்டு மலை மீதுள்ள எங்களது குலதெய்வமான மகாசக்தியை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து நேராக விழா மண்டபத்துக்கு வருவதாக என்னிடம் சொல்லி சென்றார். அப்படியானால் தாயே, நாங்கள் ஆலயத்திற்கு சென்றே அவரை அழைத்துச் செல்கிறோம். மறுபடியும் பந்தம் அணைந்து விட்டதம்மா. பெரிய பந்தமாக பார்த்து கொண்டு வாமா. இங்கு வீசுகின்ற பேய் காத்து என் கற்பனையும் சேர்த்து அணைத்துவிடும் போல இருக்கிறது. கட்டுப்படாடும் கடகட கடவன் அச்சப்பறை கொட்டும் மொழி ஆக்கும் கணகண கடவன எத்திக்கிலும் குத்தக்கணமாகும் திமு திமு திமுதன குத்தக்கணம் ரத்தக்கணமாகும் குபு குபு குபுதன வெத்திக்கன ஒத்தை கொடியாடும் பர பர பரதனை ஒரு வித்தை கவினாடும் தர தர தரதன வரும் ஒரு தமிழாலே மலைமகள் உமையாடே அனுதின முனினானே திருவடி தொழுவேனே. அம்மா, எனக்கு உயிர் கொடுத்த உலகத்தாய்க்கு என் பிறந்த நாள் காணிக்கையாக கவிதாஞ்சலி செய்துவிட்டேன். அவள் கொடுத்த உயிர் தங்குவதற்கான இந்த உடலை பெற்றெடுத்தாயே, உன் திருவடிகளுக்கு என் உடலையே காணிக்கையாக்குகிறேன். ஏற்றுக்கொள்ளம்மா. அம்மா, நீ பெற்றெடுத்த பிள்ளை அம்மா தான், என் காலில் நீ விழுவதா? நான் என் பிள்ளையின் காலில் விழவில்லை அப்பா. தேவரும் மூவரும் யாருடைய திருவடியில் ஒட்டி இருக்கும் தூசியை தரிசிப்பதற்காக தவம் கிடக்கிறார்களோ அந்த மகாசக்தியே இங்கு பிரசன்னமாகி தன் திருக்கரத்தால் தீப்பந்தம் ஏந்தி எந்த கவிஞனுக்கு ஒளி வழங்கினாளோ அந்த மகாகவியின் திருவடியில் தானப்பா நான் விடுகிறேன். என்னம்மா சொல்கிறாய், அன்னை மகாசக்தி இங்கு பிரசன்னமானாளா? ஆமாப்பா, நான் பந்தத்திற்கு எண்ணெய் ஊற்றிக் கொண்டிருந்த நேரத்தில் அவள் என்னை முந்திக் கொண்டு விட்டாளப்பா. உன்னை பெற்றெடுத்த ஒரு காரணத்தால் தானே இந்த புறக்கண்களால் அவளை தரிசிக்கும் பாக்கியத்தை நான் பெற்றேன். அதற்காக உன் காலில் நான் 1000 முறை விழத்தானே வேண்டும். அம்மா,
அம்மா, இவ்வளவு நேரம் நான் சிந்தித்து உருவாக்கிய கவிதையில் அன்னை மகாசக்தியின் வீராவேசத்தையும் இமைக்கும் நேரத்தில் எல்லா உலகத்தையும் பஸ்மீகரமாக்கும் அவள் உக்ரத்தையும் பற்றித்தான் நான் எழுதினேன். ஆனால் இந்த ஏழை புலவனின் கற்பனை ஊற்று தடைபட்டு விடக்கூடாதே என்பதற்காக தன் கரத்தில் தீப்பந்தம் ஏந்தி பணிபுரிந்தாளே, அந்த கருணை பிரவாகத்தை பற்றி புகழ்ந்து பாட இந்த கூத்தனால் மட்டுமல்ல தில்லையிலே ஆடுகின்ற அந்த கூத்தனால முடியாதம்மா.